பண்டிகை விடுமுறையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற உதகை மலை ரயில் சிறப்பு சேவைகளை தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. உதகை மலை ரயில் குறித்த ஒரு சிறப்பு பார்வை உங்களுக்காக. உதகை மலை ரயில். உள்ளூர் மக்களால் பொம்மை ரயில் என்று அழைக்கப்படும் இந்த ரயில் தட தட என்ற தாளத்துடன் இயற்கையின் ரம்யமான காட்சிகளை கண்டு ரசிக்கும் அற்புத அனுபவத்தை வழங்குகிறது. ஆயிரத்து 1908 ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மலை ரயில் 1000 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட மீட்டர் கேஜ் ரயில் பாதையில் இயக்கப்படுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி மாவட்டம் உதகை வரை இந்த மலை ரயில் இயக்கப்படுகிறது. ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இந்த மலை ரயில்தான் இந்தியாவில் தற்போது வரை இயங்கும் ஒரே ரேக் ரயில் ஆகும். ரேக் ரயில் என்பது பல் சக்கரத்தால் இயக்கப்படும் ரயிலாகும். பொதுவாக மலைப்பாதைகளில் இயக்கப்படும் ரயில்கள் இந்த ரேக் வகையில்தான் இயக்கப்படுகின்றன. இந்த ரயிலின் மற்றொரு சிறப்பு நீராவி என்ஜின்கள் மூலம் இயக்கப்பட்டு வருவதுதான். எத்தனையோ நவீன வசதிகள் வந்தபோதும் பழமை மாறாமல் நீராவி மூலம் இயக்கப்படும் இந்த ரயிலில் பயணிக்கவே சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்புகின்றனர். இந்த ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்பட்டு உதகையில் முடிகிறது. இதனிடையே குன்னூர், வெலிங்டன், லவுடேல் பெர்ன்ஹில் உள்ளிட்ட பல மலைகளின் வழியாக பயணிக்கிறது இந்த மலை ரயில். மலை ரயில் வழித்தடத்தின் மொத்த தூரம் 46 கிலோமீட்டர் ஆகும். மேட்டுப்பாளையத்திலிருந்து கிளம்பும் ரயில் உதகை டாப் பாயிண்டை அடைய கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகிறது. இதே போன்று உதகை மலையிலிருந்து மேட்டுப்பாளையம் வந்தடைய கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகிறது. இந்த ரயில் பொறுமையாக மலைகளில் ஏறி எழில் கொஞ்சம் மலையழகை கண்டு ரசிக்க வைக்கிறது. அழகிய மலை முகடுகளையும் இயற்கை காட்சிகளையும் வன விலங்குகளையும் கண்டு ரசித்தவாறு பயணம் செய்து வருகின்றனர் பயணிகள். சுரங்கங்கள், கூர்மையான விளிம்புகள் மற்றும் வன சுரங்கங்கள் வழியாக செல்லும் இந்த மலை ரயிலில் செல்வது என்பதே ஒரு தனி அனுபவம் தான். இப்போ அடுத்தது வந்து டாய் ட்ரெயினில் வரும்போது ட்ரெயினில் தான் வந்தோம். அதே மாதிரி போகிறப்பையும் ட்ரெயினில் தான் போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரப்பயே வந்து ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ரிட்டர்ன் போகிறதும் நாங்கள் டாய் ட்ரெயின்லேயே போகலான்ட்டு ட்ரெயின் புக் பண்ணி ரிட்டர்ன் ட்ரெயின்லேயே போகிறோம். இடையில வந்து ஹில் க்ரோ ஸ்டேஷனில் நிறுத்தினாங்க. எல்லா லொக்கேஷன்ஸுமே வந்து நல்ல வியூ பாயிண்ட்ஸு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இத்தனை தனிச்சிறப்புகளை கொண்ட இந்த மலை ரயிலை வருங்கால சந்ததியினர் பார்க்கவும் ரசிக்கவும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக 2005 உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலான யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் 2nd சீசன் தொடங்கியுள்ள நிலையில் ஓணம் மற்றும் மிலாடி நபி பண்டிகை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் பயணிகளின் வசதிக்காக சிறப்பு மலை ரயில் சேவையை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி குன்னூரிலிருந்து காலை 8:20 உதகை வரையிலும் மாலை 4:45 உதகையிலிருந்து குன்னூர் வரை என இருமுறை இயக்கப்பட்டு வருகிறது. இதே போன்று மனமகிழ்வு பயணமாக உதகை கேத்தி இடையே 3 முறையும் மலை ரயில் இயக்கப்பட உள்ளது. உதகை முதல் கேத்தி வரை காலை 9:45, 11:30 மற்றும் மாலை 3 மணி என 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.